தேவனுடைய மகத்தான கிருபையினால் சரித்திரம் பெற்ற ஒரு பெரிய கான்ஃபரன்ஸை நாங்கள் KGF-இல் வைக்க இருக்கின்றோம். ஏப்ரல் மாதம் 23 காலை 9 அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் கர்நாடகா கோவாவில் இருந்து எல்லா பாஸ்டர்ஸும் அங்கு ரெவரன் கே ஜான் கல்வரி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் வைத்து இந்த மகா பெரிய கான்ஃபரன்ஸை நாங்கள் நடத்த போகிறோம். எனக்கு KGF பட்டணம் மிகவும் ஒரு விரும்பின பட்டணம். நான் எப்பொழுதும் என்னுடைய உபாச ஜப நாட்களில் KGF-ஐ ஆண்டவர் திரும்பவும் கட்டி எழுப்பி KGF மக்கள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட நான் எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருப்பேன். எல்லா அசம்பிளிஸ் ஆஃப் காட் கிரெடென்ஷியல் வர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்றாக கூடி வாருங்கள். நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அன்பார்ந்த பெரியோர்களே, தங்கவயல் பெருங்குடி மக்களே, வியாபாரிகளே, பொதுமக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, என் தாய்க்குலமே, உங்களை நம்பிதான் கோத்தம் ஐயா வந்து நின்று இருக்கிறாரு தங்கவயலில். தங்கவயலில் வந்து காங்கிரஸ் உடைய சின்னம் கை சின்னம். அந்த கோத்தம் ஐயாவுக்கு வந்து நீங்களாம் வாக்களிக்கணும், வெற்றி பெற செய்யணும். செய்துவிட்டு நம்ம எது வேணாலும் சலுகை அழியறதுக்கு நமக்கு நேரம் வந்திருக்குது. இதுக்கு முன்ன தங்க வயலில் வந்து BJP MP இருந்தார். அவர் இதுவரையிலும் வந்து இதை செய்த அதை செய்த இதை செய்திருக்கிறாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதே போல் வந்து 10 MLA இருந்தாங்க இந்த ஊரில், 10 கவர்மெண்ட் அவங்களது தான் இருந்த BJP MP இருக்கும் போது கவர்மெண்ட் அவங்கள்ட்ட தான். அந்த BJML தொழிலாளிக்கு வந்து அந்த காசை கொடுக்கல. அந்த காசு வரோம் காசு வரோம்னு ஏக்கத்திலே செத்துவங்க நிறைய பேர். பாட்டாளி மக்கள் இல்லைனாக்கா இந்த நாடு இல்லை, நகரம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, காற்று மழை மண்ணு சேருன்னு வாழ்ந்துவங்க. 8 வீட்டில் 8 புள்ளிய பெற்றுக்குன்னு சோறு இல்லாத தவிச்சு தங்க வயலையோ உழைச்சி உலக நாட்டுக்கே தங்கத்தை கொடுத்துவங்க. அந்த மாதிரி ஒரு தொழிலாளியுடைய வர்க்கம் இது. தொழிலாளியுடைய புள்ள தான் நான் கூட பேசுறது. அந்த மாதிரி தொழிலாளி வாழ்ந்த நாட்டில் வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வந்து இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்வது இல்லை சொல்ற மாதிரி ரூபா அம்மா வந்த பிறகு இந்த ஊரு வந்து கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. ரவுடிஸும் இல்லை, ரவுடிஸ்த வளர்க்கறது இல்லை, கஞ்சாவை கம்மி பண்ணாங்க, யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்றது இல்லை, ஊரு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் ஓட்டு கேட்கறாங்க. இப்ப நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்ததே சொல்லிருக்க கூடாது. காங்கிரஸ் கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து 2000 கொடுக்குது, இலவச கரண்ட், இலவச பஸ் இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிறாங்க. இதுக்கு முன்ன இருந்தது ஏன் தரல? எடியூரப்பா இருந்தாரு 5 இருந்தாரு, பொம்மை இருந்தாரு BJP சீஃப் மினிஸ்டர், MP முன்சாமி இருந்தாரு, யாருமே செய்யல. அப்புறமா பாஜகன்னு சொன்னாங்க. அப்புறமா பார்த்தா ராமாக்கா நாங்கள் எந்த அக்காவும் இல்லாத போச்சு நம்ம ஊரில். அதனால நம்ம அனாதியாக வாழ்ந்துன்னுறோம். இப்போ அக்னி பாத்துன்ற ஒரு திட்டத்தை வந்து மோடி கவர்மெண்ட் வந்திருக்கு, கொண்டு வந்திருக்கிறது ஏற்கனவே. அது என்னன்னு சொன்னாக்கா, மிலிட்ரிக்காரங்கெல்லாம் வந்து 5 தான் ஒரு மிலிட்ரியில் சேர்ந்து 5 தான் இருக்க முடியும், அப்புறம் வெளியே போயிடணும். அந்த திட்டத்தை பண்ணி வச்சுருக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் BJP. அத வந்து நாங்க வந்து அதை வந்தாக்கா எத்துறோம் சொன்னவர் வந்து ராகுல் காந்தி. நீங்க பாருங்க, இந்த ஊர்ல வந்து நல்லது நடக்கணும், நல்லது நடந்தா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ கோனாக்கா போ, கம்முனா வா, அவரு தான் கோத்தம். அவருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அவர் கில்லி மாதிரி வேலை செய்வார். அவரு கில்லி மாதிரி வேலை செய்து ரூபா அம்மாவுக்கு சொன்னா அம்மா அள்ளி கொடுப்பாங்க. அவரு கிள்ளி இந்த அம்மா அள்ளி கொடுக்கும். காங்கிரஸை எதிர்க்கிறோம், ஒட்டிக்கணும் பள்ளி. நான் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி தங்க வயல் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அனுப்பணும் அவரை டெல்லி. அப்பதான் இந்த ஊரு நல்லா இருக்கும்.
ஜெயதேசுனா யாருக்கும் தெரியாது. அத்த வளர்த்தவர், அத்த வளர்க்கப்பட்டவர் தங்கவயல் மாபெரும் தலைவர், எங்க அண்ணன் பக்த வச்சனும். கே ராஜேந்திரன் நிற்கும் போது 999 ஓட்டு வாங்கினாரு. அதே அண்ணன் பக்த வச்சன நிற்கும் போது 28,000, 29,000, 27,000 ஓட்டு வாங்கி ஜேடிஎஸ் வளர்த்தவர். அவர் செத்துட்டுக்கிறாரு. ஒரே ஒரு ஜேடிஎஸ் கார் வந்து ஒரு மாலை போடல அந்த சாவுக்கு. அவரை எதிர்ச்சி அவர் எப்பவுமே மேடையில் பேசுற எஸ் ராஜேந்திரன் அங்கேயே இருந்தாரு. கம்யூனிஸ்ட் அங்கேயே இருந்துச்சு, பிஜேபி அங்கேயே இருந்துச்சு, எல்லா கட்சியும் இருந்துச்சு. அந்த ஜேடிஎஸ் காரன் இல்ல, என் தலைவனுக்கு ஒரு மாலை போடலாத ஜேடிஎஸ் அது. அது வந்து இன்னைக்கு ஓட்டு கேக்குது. யார் அவர்? மலேஷ் பாபு. அவர் என்ன இங்க ஒரு காவா பெருக்கி இருப்பாரா, ரோடு பெருக்கி இருப்பாரா, இல்ல மக்களை பார்த்திருப்பாரா, மக்கள் கிட்ட பேசியிருப்பாரா? யார் அவரு? அவரு வந்து இங்க ஓட்டு கேக்குறது. வேற யாருன்னா வந்து இங்க நின்று ஜெயிச்சிட்டா வெளியூர்காருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அவரு என்ன உள்ளூர்காரா? நான் போய் பங்காரப்பேட்டில நின்று அவர் என்ன ஓட்டு கேட்டுருவாரா, இல்ல ஓட்டு போடுன்னு சொல்லுவாரா? இங்க இருக்கிற ஆதார் கார்டு மாடிக்கிட்டுல போனா செல்படி ஆகுறது இல்லை. இங்க இருக்கிற ஆண்ட்ரேஷன் பேட்ல இருக்கிற ஆதார் கார்டு மாறி இப்ப போனா செல்படி ஆகுறது இல்லை. உன் அட்ரஸுக்கு போன்னு சொல்றான். அது மாதிரி வேற யாருன்னா வந்து நின்ட்டு அவங்க வெளியூர்காருக்கு ஓட்டு போட்டீங்க மட்டும் பேசுனீங்களே. இப்ப இவர் கூட வெளியூர்கார் தான், மலேசியா வாசுதாமன் பாட்டு பாக வந்து பாடகரானாரு. இப்ப இவர் வந்துட்டுக்கிறாரு. அதனால வந்து ஜேடிஎஸ் கார் வந்து அண்ணன் முழுக முழுக பக்த வச்சலம் அண்ணனுக்கு முழுக முழுக கொடுமை செய்து உங்க பக்த வச்சலம்னா தாயா ஜேடிஎஸ் தெரியும். கேஜப்ல இன்னைக்கு யாராவது காசு வாங்கினு நான் ஜேடிஎஸ் சொல்றவங்க எல்லாம் ஜேடிஎஸ் இல்ல, பக்த வச்சலம் தான் ஜேடிஎஸ். பக்த வச்சல தான் ஏடிஎம்கே, பக்த வச்சல தலை தான் அரசியலுக்கு வந்தவங்க நாங்கோ. அதனால இந்த ஊருக்கு கூட கரும வீரர் காமராஜ், மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்கள் மனதிலே காமராஜா. படிச்ச மேதை யாரும் கிடைக்காது, கிடையாது. படிக்காத மேதை தான் காமராஜர். அவர் தங்க வயலுக்கு ஃபேக்டரிக்கு விட்டார் பம்மல். இன்னைக்கு அந்த பம்மல் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே இல்லை. அதே போல அக்னி பாத்தி திட்டத்துல 5 வருஷம் தான் ஒருத்தன் இருக்கணும் அவன் போயிடணும்னு சொல்லிட்டு மோடி ஐயா சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு வேலூர் தான் ஃபர்ஸ்ட் மிலிட்ரி இல்ல, செகண்ட் கேஜப்பு. இன்னைக்கு மிலிட்ரிக்காரன் இல்லைன்னா கோத்தம் நகர், சுமந்தி நகர், சொர்ணா நகர், பெம்மல் நகர், எந்த நகர்ல வீடு இருந்திருக்காது. லோனு போட்டு வீடு கட்டி நம்ம ஊரை அழகு பார்த்துன்னுக்கிறவன் மிலிட்ரி. நாட்டுக்கு ஒண்ணு தொந்துருன்னு சொன்னா முன்ன நிக்கிறவன் வந்து மிலிட்ரி. ஊருக்கு எதனா ஒரு தொந்துருன்னு சொன்னா முன்ன நிக்கிறது போலீஸ். மக்கள் ஏழைங்களுக்கு எதனா ஒண்ணு தொந்துருன்னு சொன்னா முன்ன நிக்கிறது ரூபா அம்மா எம்எல்ஏ. இது போல வந்து நம்மளை காப்பாத்தின்னுக்குறாங்க. அம்மா எம்எல்ஏ சொல்ற மாதிரி நீங்க ஓட்டுக்க போடுங்க, அம்மா சொல்ற மாதிரி செய்தீங்கன்னா காமராஜர் ஃபேக்டரி குத்தாரு. அதுக்கு அடுத்து பெரும் தலைவருக்கு பிறகு இண்டஸ்ட்ரியல் போடுறேன்னு சொல்ற ஒரே அம்மா, ஒரே கடவுள், ஒரே தெய்வம், ஒரே எம்எல்ஏ ரூபா அம்மா தான். எத்தனையோ எம்எல்ஏ ஜெயிச்சுக்கிறாங்க, யார் வாயிலன்னா இண்டஸ்ட்ரியல் பத்தி வந்திருக்குதா? அந்த அம்மா ஒருத்தர் தான் பேசுறது. நான் ஒடியாடுறாங்க மக்களை பாக்குறதுக்கு, நான் கேட்டதுக்கு ஏமா வக்கீல்ல வரீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. என்னை நம்பி வாக்களிச்சிட்டாங்க, அவங்கள வாழ வைக்கிறது தான் என்னுடைய ஆசை. மக்களோடு மக்களா, மக்களின் தொண்டனா, மக்களோடு மக்களா வாழணும்ட்டு இங்க வர்றாங்க அந்த அம்மா. அப்ப தெரிஞ்சுங்க, நீங்க இரவு என்று பாராம, பகல் என்று பாராம, காத்து மழை குளிர் பனி எல்லாத்திலையும் இருந்து இந்த ஊரை வாழ வச்சுங்கிறாங்க. அதனால ரூபா அம்மா யாருக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. இது நாட்டை காத்த கை, உன் வீட்டை காத்த கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. இந்த கையிலனா நீ ஒன்னும் செய்ய முடியாது. 2,000 கொடுக்குறதுதான் கை, 2,000 வாங்குறதும் கையு, ஒருத்தனை பொதிக்கிறது கையு, ஒருத்தனை மூடுறது கையு, ஒருத்தரை அணைக்கிறது கையு, ஒருத்தருக்கு அன்பா பரிசு தர்றது கையு. இந்த கையிலன்னா கிடையாது. பூ இன்னைக்கு இருக்கோம் வாடிடும், விசாரிச்சிருவாங்க, ஆனா கையை விசாரிக்க முடியாது. அதனால கை சின்னம். உங்களுக்கு 100 வாட்டி உங்க பாதங்களை தொட்டு வணங்குகிறேன், கை சின்னத்துக்கு வாக்களிங்க. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, அம்மா வந்து இப்போ ரூபா அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஆர்டிஓ ஆபீஸ் கொண்டாந்தாங்க, அது எங்கேயோ போக வேண்டியது வில்லேஜுக்கு, அதை தடை பண்ணிங்க கொண்டாந்தாங்க.
அதே மாதிரி மினி விதம் சோதா கொண்டாந்தாங்க, வேத்தமாங்கத்துல அடிக்கல் நாட்டினாங்க, சம்திங் எத்தனை போனாரு, அத்தை கொண்டாந்து இங்க போட்டாங்க. இப்ப முனிசிபாலிட்டி டமாலிஸ் ஆகுது, 5 கோடி சேங்ஷன். அதே மாதிரி வந்து சாம்ராஜிபேட்டில் ஹாஸ்டல் இருக்குது, அங்க வந்து டிசி ஆபீஸ் வருது. இது போலெல்லாம் செய்துன்னு வரவங்க ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொன்னா, தங்க வயல்ல சிங்கமா திகழ்ந்து கொண்டிருக்கும் ரூபாமா எம்எல்ஏ நேடி தான் செய்துன்னு மோடி செய்யல. அமரா காவு, அமரா கர்ம, அமரா இது தேசமே, ஆத்தாயே சாத்தாயேன்னு தான் பேசுறாரு, தவிர வேற எதுவுமே சொல்ல. 15 லட்சம் ஜீரோ அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னாரு, போட்டாரா? 4 பேருக்கு கோடி ஜனங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு போட்டாரா? பொய்யி, பொய்யிக்கு ஓட்டு போடாத, கையிக்கு ஓட்டு போடு. பொய்யி பொய்யி தான், கையி கையி தான். அதனால நீங்க வீடு கூட தைரியமா, மைன்ஸ் ஏரியாவில் இருக்கிறவங்க யாருக்கும் பயப்படாதீங்க, தைரியமா வீடு கட்டு, தைரியமா வீடு கட்டு. அம்மாக்கு இது உங்களை யாரும் இடிக்க முடியாது. மீண்டும் மீண்டும் இந்த டெய்லி டால்ஸ்காருக்கு ஒரு நன்றி சொல்றேன். இன்னைக்கு எம்எல்ஏ வந்து ஊரை காப்பாத்துறாங்க, ஆனா வீட்டை காப்பாத்துறது, குடும்பத்தை காப்பாத்துறது, இந்த உலகத்தை காப்பாத்துறது இந்த டெய்லி டால்ஸ்கார் தான். நீங்க எல்லாம் வேலைக்கு போலன்னா எங்களுக்கு சோறு இல்லை, நான் பேசுனுங்கிறேன், எனக்கு கூட சோறு இல்லை. உங்களால தான் கறி துண்றாங்க, மீன் துண்றாங்க, எல்லாம் வியாபாரி பண்றான். டெய்லி டால்ஸ்கார் வந்து புண்ணியம் செய்வோம் இந்த ஊர்ல, எங்கேயோ ஒரு 100 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு போய் உழைச்சி இந்த ஊரை காப்பாத்துறீங்க. அதனால உங்க பாதங்களை கூட தொட்டு வணங்குகிற டெய்லி டால்ஸ்கார் ஐயா அவர்களே, அது எங்க புள்ளிங்களா இருக்கலாம், எங்க அண்ணன் தம்பியா இருக்கலாம், யாரனா இருங்க, உங்களுக்காக வந்து நாங்க நன்றியை கூறுற டெய்லி டால்ஸ்காரு. அதே போல வந்து இந்த ஊரை அமைதியா வச்சுன்னு இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஐயா அவர்களுக்கு, அவர்களுக்கு நன்றி கூறுறேன். ஹாஸ்பிட்டல்ல ஏழைங்களை காப்பாத்தின்னு எல்லா மாதிரி செய்யற டாக்டர்ஸுங்களுக்கும் நன்றி கூறுறேன். அதே மாதிரி வந்து எல்லா ஆபீஸ்ல இருக்கிற அதிகாரிகளுக்கும் நன்றி கூறுறேன். 35 வார்டையும் அழகா வைத்திருக்கும் 35 கவுன்சிலர்களுக்கும் நன்றி கூறுறேன். போய் பாருங்க, ஒரு ஒரு வார்டுலயும் என்ன மாதிரி லைட்டு போலாம் வெளிச்சம். வெள்ளக்காரன் காலத்துல கூட 25 கேண்டில் பல்பு தான் போட்டிருந்தான், போய் பாருங்க ஸ்டேடியம் இருக்குது. 35 வார்டு கவுன்சிலருக்கு கூட நன்றி சொல்றேன், உங்களுக்கு நன்றி கூறி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இது போல வந்து ஏன் இதை நான் அந்த அம்மாக்காக இவ்வளவு பேசுறேன்னு சொன்னா, அம்மா வந்து என் எது செய்யறாங்களோ செய்யலையா அதை பத்தி கவலை இல்லை. அம்மா வந்த பிறகு இந்த ஊர் அமைதி. எங்க தலைவர் அண்ணன் பக்தவச்சலன் செத்துட்டு இருந்தாரு, அப்போ தேய்ச்சி முனியப்பாவ சாவரம் மட்டும் எதிர்த்து ஒரு அண்ணன் பக்தவச்சலம் ஃபர்ஸ்ட் நின்று அவர் தான் சாவுல, தேய்ச்சி முனியப்பா. அப்புறம் அம்மா வந்தாங்க, எம்எல்ஏ அம்மா ரூபா அம்மா, அவங்க வந்து அவரை பார்த்து மாலை மரியாதை செய்து அவங்க குடும்பத்துல போய் நன்றி இரங்கல் செய்தி சொல்லிட்டு போனவங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்காக அன்னைக்கு மூப்பா கூட இருந்தேன், இன்னைக்கு ரூபா கூட இருக்கிறேன், என்னைக்கும் இருப்பேன். டெல்லியில மன்மோகன் சிங், பெங்களூர்ல தரம் சிங், கேஜப்பில் ஒரே சிங், ராஜா சிங் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We are so thankful to God for giving us the greatest privilege to conduct the 66th annual conference of the Assemblies of God, Karnataka and Goa in KGF. The executive committee decided to have this historic conference in KGF because of our fervent prayers for KGF to be blessed. And this conference will be on the 23rd of April. At 9 o'clock, we will be starting this conference. We want all our AG pastors and all our AG workers to be there for this conference. I like KGF and I always pray during my prayer time that God should build KGF one more time, so that the people of KGF will be blessed. We are having this conference in Calvary Assemblies of God, where the senior pastor is Reverend K. John. And join with us with our great conference, and we pray that God will give us
a fresh anointing from His presence. See you in KGF.